மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ருசியோ ருசி ப்ரோக்ராமில் நம்ம பார்க்க போகிறது பாலக் சூப். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்ப்போமா. பாலக்கீரை, உடைச்ச பாசிப்பயறு, கேரட், தக்காளி, பூண்டு, சூப்புக்கு தேவையான மிளகுத்தூள், உப்பு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். இப்போ செய்முறை எப்படின்னு பார்ப்போமா. அடுப்பை பற்ற வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். முதல்ல பாலக்கீரை, கேரட், உடைச்ச பாசிப்பயறு, தக்காளி, பூண்டு, இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நம்ம இதை பாயில் பண்ணிக்கலாம். குக்கரில் புகை வந்தவுடனே விசில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். குக்கரில் நம்ம வேக வச்ச கீரை ரெடி ஆயிடுச்சு. 3 விசில் விட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ண போகிறோம். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ நம்ம பாலக்கீரை ஆறுனதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அரைச்ச இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். இது லைட்டாக ஒரு பாயில் மட்டும் பண்ணணும். தேவையான அளவு உப்பும் பெப்பர் தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு பாயில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப் பாயில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சுவையான பாலக் சூப் ரெடி. பாலக் சூப் தயார். நீங்களும் அதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ருசியோ ருசி ப்ரோக்ராமில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உங்களிடமிருந்து விடைபெறுவது வனிதா பிரபு.